ஆன்லைன் தங்க வியாபாரத்தில் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் என்று ஆசையை தூண்டும் வகையில் செல்போனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி சென்னையில் ஐடி ஊழியரிடம் 5 லட்சம் ரூபாயை மோசடி கும்பல் அபகரித்த சம்பவம் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வானகரத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ரகுராம், இவர் அண்ணாநகர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தன்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எம்பிஎல் கோல்டு என்ற நிறுவனம் குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியதாகவும், தங்கள் செயலியை பதிவிறக்கம் செய்து பணம் முதலீடு செய்தால் லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் புகாரில் அவர் கூறியுள்ளார். ஆன்லைனில் கோல்டு டிரேடிங் மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம் என கூறி நம்ப வைப்பதாக ரகுராம் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் செயலியின் லிங்கை வைத்து செல்போனில் மீரி கோல்டு என்ற பெயரில் வரும் செயலியை பதிவிறக்கம் செய்தவுடன் நிறுவனமே 5 லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக முதலீடு செய்து ஆன்லைன் கோல்டு டிரேடிங் செய்ய உதவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். ஆன்லைனில் கோல்டு டிரேடிங் செய்ய தனது பெயர், வங்கிக் கணக்கு ஆவணங்களை பயன்படுத்தி முதற்கட்டமாக லாபம் பார்க்கலாம் என்று ஆசை வார்த்தை காட்டி நம்ப வைத்ததாகவும் ரகுராம் அதில் தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் வெளிநாட்டு எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டு பேசுவதால் இது உண்மையா என்பதை சோதனை செய்ய மற்றொரு மொபைலில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து 10,000 ரூபாய் பணம் முதலீடு செய்து பார்த்ததாகவும் ஐடி ஊழியர் ரகுராம் தெரிவித்துள்ளார். முதலீடு செய்ததில் 3,000 ரூபாய் பணம் வங்கிக் கணக்கில் கிடைத்ததாகவும், இதனை நம்பி 5 லட்சம் ரூபாய் அளவிலான முதலீட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 வாரத்தில் 30 லட்சம் ரூபாய் வரை செயலியில் லாபம் கிடைத்ததாக ரகுராம் தெரிவித்துள்ளார். நிறுவனம் கூறியபடி 30 லட்சம் ரூபாய் ஆன்லைன் கோல்டு டிரேடிங் மூலம் லாபம் கிடைத்தவுடன் நிறுவனத்திற்கான பங்கு 5 லட்சம் ரூபாய் செலுத்திய பிறகு ஆன்லைன் கோல்டு டிரேடிங் மூலம் செயலியில் வரவு வைக்கப்பட்டுள்ள 30 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கில் மாற்றிக்கொள்ளலாம் என்று எம்பிஎல் கோல்டு நிறுவனம் தெரிவித்ததாகவும் அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு லாப பணமாக 30 லட்சம் ரூபாய் பணத்தை செயலியின் கணக்கிலிருந்து வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயலும் போது அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கூறி மேலும் 8 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். வெளிநாட்டு எண்கள் மூலம் வாட்ஸ்அப் கால் மற்றும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலமாக மட்டுமே செயலியின் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்கிலத்தில் பேசி வந்ததாகவும், அதன் பின்பு தீவிரமாக ஆய்வு செய்த பிறகுதான் மோசடிக்கு உள்ளானதை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாகவும் ரகுராம் அதில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 10,000 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பல்வேறு பேக்கேஜ்கள் அடிப்படையில் முதலீடு செய்யலாம் என்று செயலியில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை உயர்வு அடிப்படையில் செயலியில் இருந்து தகவல் வரும்பொழுது முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்று தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் நம்பி பணத்தை செலுத்தி லாபம் கிடைத்ததை நம்பியதாகவும் ஐடி ஊழியர் ரகுராம் கூறியுள்ளார். ஆனால் மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியாமல் பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறாக பலருக்கும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலமாக வலைவிரிக்கும் மோசடி கும்பல் சிறிய தொகையை முதலீடு செய்ய வைத்து லாபத்தை கண்ணில் காட்டி வங்கிக் கணக்கில் சேரும்படி செய்து நம்ப வைப்பதாகவும் கூறியுள்ளார். மோசடி கும்பல் குறித்து அண்ணாநகர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை போன்று வெற்றி பெறுவதாக சில ஆட்டங்களை காட்டி அதன்பின் பணத்தை முதலீடு செய்ய வைத்து மோசடி செய்யும் கும்பலிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.